திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்த தல யாத்திரையில் அடுத்ததாக நாம் காண இருக்கின்ற தொகுப்பு 81வது தலத்திலிருந்து 90வது தலம் வரை உள்ள திருத்தலங்களை, அதனுடைய தேவார பாடல்களை, தலச்சிறப்புகளை, தேவார பொருள் நயங்களை சிந்திக்க இருக்கின்றோம். அதோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பண்களினுடைய சிறப்புகளை பற்றியும் எடுத்து இயம்ப இருக்கின்றோம். 81வது திருத்தலமாக திருப்புன்கூர் வந்து வழிபடுகிறார். திருப்புன்கூரிலே தனக்கு முன்னே இருந்த அடியார் பெருமக்கள் நாயன்மார்களுடைய குறிப்புகளை எல்லாம் எடுத்து இசையாக பாடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 82வது திருத்தலமாக திருநாகை காரோணம் என்னும் தளத்திலே பத்தூர் புக்கிரந்துண்டு பலபதிகம் பாடி என்று உலகிலுள்ள சிறப்பான பொருள்களை, உயர்வான பொருள்களை, செல்வங்களையெல்லாம் வேண்டி பெறுகிறார். அடுத்ததாக திருமறைக்காட்டிலே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அடைக்கவும் திறக்கவும் பாடிய திருக்கதவம் வழியே சென்று வழிபடுகின்றார். அங்கே ஒரு பதிகம் பாடுகின்றார். அதனைத் தொடர்ந்து கடற்கரை தளமாக விளங்குகின்ற திருக்கோடி குழகர் வந்து வழிபடுகிறார். அப்படியே சிவகங்கையிலே உள்ள திருப்பூவனம் வந்து வழிபட்டு திருப்பூவனநாதரை இந்தளப்பண்ணிலே பாடி பரவுகிறார். தொடர்ந்து பாண்டிய நாட்டில் உள்ள திருப்பரங்குன்றத்திலே உள்ள இறைவனை தன்னுடைய தீந்தமிழால் வழிபட்டு கோத்திட்டையும் கோவலும் என்று தொடங்குகின்ற இந்த தேவார திருப்பதிகத்திலே சேர சோழ பாண்டியர் மூவரும் இணைந்து நின்ற திருக்கோலத்தை தன்னுடைய தேவார பாடல்களில் எடுத்து இயம்புகிறார். அங்கிருந்து திருநெல்வேலி திருக்குற்றாலம் திரு ராமேஸ்வரம் சென்று வழிபட்டு ராமேஸ்வரத்தில் இருந்து ஈழ நாட்டு தலமாக திருக்கேதீச்சுரத்தை இங்கிருந்தே நினைந்து பாடுகின்றார். பின்னர் அங்கிருந்து திருச்சுழிகள் வந்து அற்புதமாக நட்டப்பாடை பண்ணிலே தொண்டே செய்யவல்லார் அவர் நல்லார் துயரிலரே என்று அடைமொழியோடு பல பாடல்களை பாடுகின்றார். தொடர்ந்து திருக்கானப்பேர் வந்து வழிபடுகின்றார். மீண்டும் கடற்கரை தலமாக விளங்குகின்ற திருப்புணவாயில் வந்து சேர்கின்றார். இது 90வது திருத்தலம். அடுத்த பதிவிலே 91லிருந்து 100 வரை சிந்திக்க இருக்கின்றோம். இனி நாளையிலிருந்து 81வது திருத்தலமான திருப்புன்கூர் தலச்சிறப்பையும் தேவார பதிகத்தையும் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.